சேலம் நடத்தும் 9வது நாணய கண்காட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பல ஊரிலிருந்து நாணயங்கள் சேகரிப்பாளர்கள், ரூபாய் நோட்டுகள் சேகரிப்பாளர்கள், இன்னும் கலைப்பொருட்கள் சேகரிக்கிறவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். இந்த நாணய கண்காட்சியில் என்னென்ன இடம்பெற்றிருக்கு என்று சொன்னீங்கன்னா, சேரன் சோழன் பாண்டியன் பல்லவர் காலத்து நாணயங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், இன்னும் பல வகையான அரிய கற்கள் இங்கே கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சேரன் சோழன் பாண்டியன் பல்லவர் காலத்தில் உள்ள நாணயங்கள் இருக்கு. இப்போதைக்கு காட்டப்பட்டுள்ள நாணயம் அனைத்தும் பல்லவர் காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள். வந்து ராஜராஜ சோழனால் வெளியிடப்பட்ட நாணயங்கள். அந்த ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு மன்னர்கள், சரோபஜி மன்னர்கள், இன்னும் ரகுநாத நாயக்கர் மன்னர்கள், இன்னும் பல வகையான மன்னர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் இதில் இருக்கு. சோழன் பாண்டியன் பல்லவர் காலத்தின் மக்கள் பயன்படுத்திய மோதிரங்கள், தோடுகள், இன்னும் மணி வகைகள், இன்னும் பல வகையான மெட்டல் செய்யப்பட்ட அந்த பண்டைய கால கலை பொருள்கள் இதெல்லாம். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஒரு குதிரை, மேலே வந்து ஸ்ரீவஸ்தம். இதுக்கு பிறகு அந்த சோழர் காலத்து சின்னமான புலி, வாழை தூக்கி கொண்டு இருக்கிற அந்த புலி ஒன்று நிற்கிது. இதுதான் கரிகால சோழன் காலத்தில் உள்ள இந்த நாணயம், ஸ்கொயர் கான் நாணயம். அந்த கரிகால சோழன் மட்டும்தான் சதுர காயின் காப்பரில் போட்டிருக்கான். கேட்டிங்கன்னா, சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இவர்கள் இந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்த அரிய பண்டைய கால அரிய அணிகலங்கள், அவர்கள் பயன்படுத்திய மோதிரங்கள், தோடுகள், கை விரல்கள், கால் மெட்டிகள், இந்த மாதிரி பல வகையான மெட்டீரியல் உள்ள அந்த காலத்தில் மெட்டீரியல் காலத்தில் பயன்படுத்திய தோடுகள். அந்த காலத்தில் வந்து காதை வந்து பெருசாக்கணும் அப்படிங்கிறக்காக அவர்கள் பயன்படுத்திய மண் தோடு, அந்த அதாவது 1000-1100 வருஷத்துக்கு முன்னால் மன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் மக்கள் பயன்படுத்திய தோடு இது. இந்த தோடு வந்து சின்னது, பெருசு, இன்னும் பெருசெல்லாம் இருக்குது. இது ஏன் பெருசு பெரிய சைஸில் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா, காதை வந்து பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த தோடு போடுவாங்க. இது ஒரு வகை. அதேமாரி இந்த மாதிரி டிசைனும் ஒரு தோடு இருக்குது. இந்த மாதிரி பூ டிசைன் போட்டு இந்த சைடில் வச்சு இந்த காதை வந்து காது உள்ளே விட்டு இந்த தோடு போடுவாங்க. மண் தோடு இது பேர். இதோடய வயசு வந்து 1000 வருஷத்துக்கு மேலே சோழர் காலத்தில் உள்ளது. அதுபோல் பல வகையான மண் பொருள்கள் இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே ரெண்டு நாளாக நாணய கண்காட்சி நடக்குது. அதுலேருந்து எங்களுக்கு எல்லாம் புதுசு புதுசாக காயின்லாம் வேறு கண்ட்ரிலேருந்து பார்க்குறோம். அதுலேருந்து எங்களுக்கு நம்ம நாட்டோட பழைய 1 ரூபா நோட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தந்தாங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் எங்கள் ஹிஸ்ட்ரி லெசனில் மட்டும்தான் பார்த்தோம். இங்கே அதை விட இங்கே நிறைய இருக்குது. இது எங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நிறையா பேர் பார்க்க நாணயங்கள் சேர்ப்பது, தபால் தலை சேர்ப்பது, ரூபாய் நோட்டுகள் சேர்ப்பது, எல்லாமே நம்மளுடைய சரித்திரங்களை சொல்லும் விஷயங்கள். நம்மளுடைய சரித்திரங்களை நாணயங்கள் மூலமாகவும் தபால் தலை மூலமாகவும் ரூபாய் நோட்டுகள் மூலமாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு இது வந்து பர்மாவுடைய நாணயம், பர்மாவுடைய நாணயம், பர்மாவுடைய நோட்டு, ரூபாய் நோட்டு. இந்த ரூபாய் நோட்டை நம்மை தெரிந்து கொள்ளும் பார்க்கும் பொழுது இதனுடைய சரித்திரமும் நம்ம அறிந்து கொள்கிறோம். அதேபோல் ஒரு இந்த தபால் தலையை பார்க்கும் பொழுது அந்த தபால் தலையுடைய தலைவருடைய பெயர், தலைவருடைய சரித்திரம் அனைத்தும் தெரிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. தபால் தலை சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டால், இதில் இராமாயணத்தை சொல்லும்
தபால் தலைகள் வெளியிடப்பட்டுள்ளது. பின் நம்மளுடைய பாரத பிரதமர் பண்ண யோகாவுடைய தபால் தலை இருக்கிறது. மெட்டல் கிராஃப்ட் என்று சொல்லப்படும் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய அந்த காலத்தில் உபயோகப்பட்ட பொருள்கள் எல்லாமே ஒரு தபால் தலையாக போடப்பட்டுள்ளது. இது வந்து பாரதிதாசனுடைய தபால் தலை, இது வந்து இந்திரா காந்தியுடைய தபால் தலை. இதுபோல் நம்மளுடைய தலைவர்களுடைய சரித்திரத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் உபயோகப்படுத்திய பொருளுடைய சரித்திரத்தையும் நம்மளுடைய இராமாயணம் மகாபாரதம் போன்ற மிகப்பெரிய இதிகாசங்களுடைய சரித்திரங்களையும் தபால் தலை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய போராட்ட தலைவர்களுடைய சரித்திரங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு தபால் தலைகள் நமக்கு உபயோகப்படுகிறது. நோட்டு பழைய காயின் எல்லாம் இங்கே வந்து சேகரிப்புக்காக ஒரு சின்ன கண்காட்சி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய காயின்ஸ்லாம் இருக்குது. பழைய மாத்மாங்கெல்லாம் அப்பப்போ என்னென்ன ஃபன்ஸ் ஃபெஸ்டிவல் வருதுல்ல அதுக்கு வந்து கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் கவுண்டர்மே இந்த மாதிரி 100 ரூபா 50 ரூபா 1000 ரூபா 150 ரூபா காயின் வெளியே விடுவாங்க. இது வந்து ரிசர்வ் பேங்கே விடுறாங்க. இப்போ பாருங்கள் மதர் தெரேசா காயின் இருக்குது. இது வந்து மதர் தெரேசா வந்து எப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்திருக்கு அப்போ மதர் தெரேசா 100 ரூபா காயின் போட்டிருக்காங்க. முதல்ல 100 ரூபா இருக்குது, அதனால் மதர் தெரேசாது படம் போட்டிருக்காங்க. அதே போல் நம்ம பெரியார் அண்ணாவுக்கு 1 ஜனவரிக்கு அது போட்டிருக்காங்க, அதுவும் 100 ரூபா காயின் போட்டிருக்காங்க. அதில் வந்து அண்ணா படம் போட்டிருக்கு, முன்னாடி அண்ணா படம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதே போல் ரவீந்திரநாத் டேகோர் 150 ரூபா காயின் போட்டிருக்கங்க பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் போட்டோன்னா ரவீந்திரநாத் டேகோருக்கு வந்து படம் போட்டிருக்கு இந்த பக்கம். அதே போல் தஞ்சாவூர் கோபுரம், நம்ம தஞ்சாவூர் கோபுரம் இதுக்கு 1000 ரூபா காயின் போட்டிருக்காங்க, 1000 ரூபா காயின் தஞ்சாவூர் கோபுரம். அதுக்கப்புறம் கோபுரம் ஃபோட்டோ இருக்குது. அதே போல் யோகா, இப்போ யோகா ஃபெஸ்டிவல் வந்திருக்கு, யோகா வந்து விட்டாங்க, அது யோகாவுக்காக பண்ணுறதுக்காக 100 ரூபா காயின். அதுக்கப்புறம் திருப்பி அதே போல் யோகா பற்றி அந்த யோகா எம்லம் அது ஒரு காயின்ஸ் போட்டிருக்காங்க. அதே போல் 2007 வந்து காதி ஃபெஸ்டிவல் போட்டாங்க மகாத்மா காந்திக்கு காதிக்கு, அதுக்கு 50 ரூபா காயின் போட்டாங்க. அதே போல் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து சேகரிப்புக்காக தான் ஹாபி, எல்லாமே காயின் கரன்சி இது எல்லாமே ஹாபி இருக்குது நம்ம ஆய்ப்பேர. அதே போல் ரிசர்வ் பேங்க் 75 இயர்ஸ் ரிசர்வ் பேங்க் வந்து பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணாங்க, அதுக்கு 75 ரூபா காயின்ஸ் போட்டாங்க ரிசர்வ் பேங்க், பாரதிய ரிசர்வ் பேங்க்கு. அதை வந்து எப்பப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொண்டாடுவோங்க அதுக்கு வருஷத்தில் ஒரு 2-3 காயின் இந்த மாதிரி 100 ரூபா 20 ரூபா 75 ரூபா 60 ரூபா இந்த மாதிரி காயின்ஸ்லாம் ரிசர்வ் பேங்க் விடுவாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இங்கே இனி வருஷம் வருஷம் எங்கள் காயின் எக்ஸிபிஷன் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் எல்லா ஆன்டிக் ஐட்டம்ஸ் எல்லா இதுவும் பொருளும் வரும். இங்கே இப்போது பழைய காலத்து காயின்ஸ் பற்றி நாங்கள் விளக்கம் சொல்ல போகிறோம். நாங்கள் இது வந்து விஜயநகர காலத்தில் இருக்கிற காயின், இது 300 இயர்ஸ் பேக் வந்திருக்கோம். இது வந்து சுந்தர பாண்டியா காயின்ஸு, இது வந்து உங்களுக்கு 400 இயர்ஸ் பேக் வந்திருக்கு. இது வந்து நாயகர் சஞ்சீவ் நாயகர் காயின், இது வந்து உங்களுக்கு 500 இயர்ஸ் பேக் வந்திருக்கு. இது வந்து தஞ்சாவூர் நாயகர் காயின், இது வந்து உங்களுக்கு 600 இயர்ஸ் பேக் வந்திருக்கு. இது வந்து சிவகங்கா காயின், இது வந்து உங்களுக்கு 300 இயர்ஸ் பேக் வந்திருக்கு. பைஸ் காந்திஜி காயின், இது வந்து உங்களுக்கு 1964லேருந்து 1948 வரைக்கும் வந்திருக்கு. இது அரை பைசா 1954லேருந்து வந்திருக்கு. இது ஒரு அணா, இது ஒரு அணான்றது வந்து 1944லேருந்து வந்திருக்குது. இது இயர் 5 ரூபீஸ் பிக் காயின், இது 1917லேருந்து 1984 வரைக்கும் வந்திருக்குது இந்த காயின். இது குஷானுலுன்னு சொல்லுவாங்க, இது பழைய காலத்தில் வந்தது இந்த காயினெல்லாம். இதெல்லாம் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்திருக்குது
காயினு, இந்த சின்யான் சொல்லுவாங்க. அது இது வந்து 700 வருஷத்துக்கு பேக் வந்த காயின்ஸ். இதெல்லாம் இதெல்லாம் சில்வர் காயின்ஸ், ஆஃப் சில்வர் காயின்ஸ். இதெல்லாம் இது வந்து எலிச்சாப்பூர் காலத்தில் வந்த எலிச்சாப்பூர் காயின். இது ஒரு எலிச்சாப்பூர் காலத்தில் வந்த எலிச்சாப்பூர் காயின். இது இது வந்து உங்களுக்கு 500 இயர்ஸ் பேக் வந்த காயின். இதெல்லாம் ஓகே. இது வந்து சோழா காயினு, இது வந்து சோழர் காலத்தில் வந்த காயினு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 300 இயர்ஸ் பேக் வந்த காயின்ஸ். இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்த நோட்டு. இதெல்லாம் வந்த காயின் நோட்டு. இதில் தஞ்சாவூர் கோபுரம் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் யானை போட்டதும் வரும். நாணயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு, பெரியவங்களுக்கு வந்து கலெக்ஷனுக்கு, அது மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பிக்சர் கலெக்ஷன் பண்ணுறவங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வாங்குறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆன்டிக்ஸும், ஆன்டிக்ஸு பழைய காலத்து ஆன்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பழைய காலத்து ஆன்டிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸிங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கி. இது வந்து டெம்பிள் டோக்கன்ஸுங்க. ஆனால் வந்து டோக்கன்ஸு ஒரிஜினல் காயின்ஸ் கிடையாது. இது டெம்பிள் டோக்கன்ஸு. ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா, ஒரிஜினலாக இருந்தால் வெள்ளி இல்லை தங்கத்தில் தான் வந்துன்னு இருக்கும். இது வந்து ஒலிஷ்ணனோட காயினு. இது வந்து நான் 1615 இந்த காயினும் வந்தது. இது வந்து பூஜைக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக எந்தெந்த பூஜை காயின் வேணும்னு நினைக்கிறவங்க அந்தந்த பூஜை காயின் வாங்குவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பூஜை காயினும் வாங்குவாங்க. ஒவ்வொருத்தங்க கிருஷ்ணன் காயின் வாங்குவாங்க, ஒவ்வொருத்தங்க சிவன் காயின் வாங்குவாங்க, ஒவ்வொருத்தங்க ஆஞ்சநேயர் காயின் வாங்குவாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து இது ராமர் பட்டாபிஷேகம் காயின்னு சொல்லிட்டு இருக்கு. பழைய புஸ்தகங்கள் பார்த்திங்கன்னா, எங்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் வந்து முதல் தமிழ் வார பத்திரிகை. இந்த வார பத்திரிகை தான் இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் வார பத்திரிகை. இது வந்து 1882 வருடத்தில் உருவானது. அந்த அதனுடைய ஃபேம்லெட்லாம் நம்மகிட்ட இருக்குது. அந்த எனாமல் போர்டு சொல்லுவாங்க, அதோடய அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ், அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது சுதேச மித்திரன் பத்திரிகை வந்து தேசத்தின் மத்தியில் ஒரு உணர்வை வந்து சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கணும், நம்மளோட அடிமையாக இருக்கிறோம், நம்ம வந்து சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை நினச்சிச்சு. இது நம்மளுக்கு ஏற்படுத்திச்சு. இந்த வார பத்திரிகை வந்து 1882 வருடத்திலிருந்து நாடு முழுவதுமாக பிரசுரிக்கப்பட்டது. இது ஆங்கிலேயருக்கு எதிராக நம்மளுடைய சுதந்திர உணர்ச்சி அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு. போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அவங்க எங்கே செல்கிறாங்க, வர்றாங்க, அவங்களுடைய கூட்டங்கள் என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்க எங்கெல்லாம் சென்று மக்களை திரட்டுறாங்க என்பதை இந்த சுதந்திரம் பத்திரிகையில் ரொம்ப தெளிவாக என்ன செய்வோம் கொடுத்துருப்பாங்க. சுதேச மித்திரன் பத்திரிகை வந்து மிக மிக அரிதாக கிடைக்கிற ஒரு தமிழ் வார பத்திரிகை. இந்த பத்திரிகை வந்து நமக்கு நினைவில் எப்பவுமே இருக்கணும். இதை வந்து பத்திரிகைக்காரங்க எல்லாருக்குமே இந்த இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் நம்ம ஸ்டாலுக்கு வரும்போதெல்லாம் முதல்ல பார்க்குற இந்த சுதேச மித்திரன் பத்திரிகையை தான் பார்ப்பாங்க. சுதேச உணர்வை நம்மளுக்கு உணர்வு ஊட்டியது. சிறு பிள்ளைகளுக்கும் என்ன செய்வாங்க, சாப்பாடோட சாப்பாடில் சக்தியை கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சுதந்திர எழுச்சியை சிறு வயதில் நமக்கு கொடுத்தாங்க. அதே போல் கல்கிங்கிற புஸ்தகம், கல்கி புஸ்தகத்துலேயும் இது போல் சுதந்திர தாகத்தை நினைச்சிருங்க கொடுத்துருக்குறாங்க. 1911 வருஷத்தில் 5வது ஜார்ஜ், அதாவது ஜார்ஜ் 5th கிங், அவர் வந்து பேரரசராக பதவியேற்கிற நாள். அது அவங்க மேரி, குயின் மேரி. இவங்க வந்து இவங்களுடைய கண்ட்ரோல், ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் சூரியன் மறைவதில்லை அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேட்டிருப்போம். ஏன் அப்படின்னா,
அதாவது கிழக்கில் உதிக்கும் போது கிழக்கு உள்ள நாடுகள்லாம் சூரியனை இப்போ வாங்கிட்டு இருக்கோம், அப்போ மேற்கு உள்ள நாடுகள் இருட்டில் இருக்கும். மேற்கு வந்து உதிக்கும் பொழுது அங்கே உள்ள நாடுகள்லாம் என்ன செய்யும், நமக்கு மறையும், வெளி இடத்துல உதிச்சிரும். அப்போது எல்லா உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி இருந்தது என்பது அந்த பழமொழி நம்மளுக்கு ஏற்படுத்துது. அதனால் இந்த ஃபோட்டோ மூலமாக உலக மக்கள் எல்லாருக்கும் இவர் வந்து பேரரசராக பதவியேற்கிற நாளாக அது இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ இங்கிலாண்டிலேருந்து பிரிண்ட் பண்ணி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லேயும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஜமீன்தார்களுக்கு இந்த ஃபோட்டோ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. வைஸ்ராய்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்த நம்ம இந்திய தேசத்துக்கு இந்த ஃபோட்டோ நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்திருக்குது. அது சிவகங்கை ஜமீன் அப்படிங்கிற அவருடைய இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோ அந்த ஜமீன்தாருக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஜமீன்தாருடைய கண்ட்ரோல் நம்மலாம் இருந்திருக்கோம் அந்த காலத்தில். அப்போது நம்ம தேசமும் ஆங்கிலேயர் ஆட்சி கையில் இருந்ததுக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஒரு நமக்கு ஒரு சான்றாக விளங்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த கிரீடம் வந்து வைக்கிறாங்கள்ல, வைக்கப்படுற ஆள் வந்து ஜார்ஜ் 5th கிங், 5th ஜார்ஜ் மன்னர். அவருடைய துணைவியார் வந்து குயின் மேரி. இவங்க வந்து அந்த பேரரசராக அங்கீகரிக்கப்பட்ட நாள், அபிஷேகம் பெறுகிற நாளுக்கு தான் இந்த ஃபோட்டோ நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஃபோட்டோ மூலமாக அவருடைய நம்மளுடைய பேரரசர் என்பது நாணயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாணயத்தில் 1911-1936 வரைக்கும் இவர் வந்து இந்திய தேசத்தில் ராஜாவாக இருந்தார். அது நீங்கள் நாணயத்தில் அதோடய எவிடென்ஸை நம்ம பார்க்கலாம். நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு கப்பல் ஒன்று இருக்குது. இது வந்து இப்போது சமீபத்தில் உடைத்தாங்கல்ல, விக்ராந்த் அப்படிங்கிற கப்பல். இந்த விக்ராந்த் கப்பலுடைய மாடல், விக்ராந்த் கப்பலுடைய மாடல் வந்து நம்மகிட்ட இருக்குது. இந்த கப்பல் பார்த்திங்கன்னா துத்துநாக தகடில் அவங்க இதை செஞ்சுருக்கிறாங்க. இது அதோட மாடல். இப்போ நம்ம பஜாஜ் பைக் வருதுல விக்ராந்த்னு, அந்த கப்பல்லேருந்து பார்ட்ஸ் எடுத்து பைக் செஞ்சுருக்கோம் சொல்கிறாங்க. அந்த கப்பல் வந்து இந்தியாவோட சரித்திரத்தை நிறையா சொல்லியிருக்கிறது. இந்த கப்பலில் பயணப்பட்ட நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த கப்பலில் பயணப்பட்ட நிறைய பேர் இதை உறுதி செஞ்சாங்க, இது வந்து விக்ராந்த் கப்பல் தான் அப்படின்னு சொல்லி அதோட மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் எடைக்கற்கள் வந்து இந்திய தேசத்தில் அதிகப்படியான எடைக்கற்கள் நாட்டில் வந்து புழங்கியிருக்கு. அப்போ வந்து பவுண்டு படின்னு சொல்லுவாங்க, எல்பிஸ் அப்படின்னு. அவங்க இன்றைக்கும் அமெரிக்காவில் இங்கிலாண்டெலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்பிஸ் வந்து இப்போ வந்து நம்மகிட்ட 28 LB இருக்குது. இதில் வரிசையாக இருக்கும், 28 LB, அப்புறம் 14 LB, 7 LB, 3.5 LB, முதலாவது இருக்கிறது 56 LB, 56 LB, அப்படி வரிசையாக இருக்கும். அப்புறம் ரவுண்டு படிகள்னு சொல்லுவாங்க. படிகள்லாம் அந்த காலத்தில் நம்மளுடைய தேசத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்ட்ஸ். அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய தேசத்தில் அதிகமாக வந்து காகிதங்களில் தான் நம்ம லெட்டர் எழுதியிருக்கோம். இப்போ வந்து ஃபேஸ்புக் இல்லைன்னா இமெயில் வாட்ஸ்அப்னு நம்ம டைப் பண்ணுறோம்லையே, அந்த காலத்தில் நேரத்தை செலவழித்து அதுக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸ் போய் லெட்டரை வாங்கி அதில் என்ன செய்கிறோம், நம்ம லெட்டரை எழுதி நம்மளுடைய போகிற ஊர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஒன்று நம்ம ட்ரங்க் கால் பண்ணலாம். இந்த டெலிகிராம்ஸ் கொடுப்பாங்க, இல்லை ட்ரங்க் கால் பண்ணுவாங்க. அதில் அந்த மாதிரி லெட்டரில் என்ன செய்யலாம், எழுதி அனுப்புவாங்க. அது லெட்டர் வந்து எப்போ முறை இப்போ காத்திருந்து அந்த லெட்டரை இப்போ வாங்கி அதை படித்து சந்தோஷப்பட்ட நாட்கள் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த லெட்டர் போக்குவரத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, அதை நம்ம பயன்படுத்தணும். லைசன்ஸ் இருக்கிறது தான் வில் வண்டி தான் நினச்சிட்டாங்க. அந்த காலத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்திருக்குது. வில் வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு சீமையில் படத்தில் பார்த்துருப்பீங்க, மாடு கட்டின்னு செய்வாங்க, வண்டி கட்டி ஊர்களுக்கெல்லாம் போவாங்க. மேலே வந்து ஒரு கூரை மாதிரி இருக்கும், கூண்டு கட்டின வண்டிகளாக என்ன செஞ்சுக்க வில் வண்டிகள் இருக்குது. இந்த வில் வண்டிக்கு மாநகராட்சியில் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து அதுக்கு ரூபா கட்டி தான் என்ன செய்யணும், அந்த வில் வண்டியை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். நம்ம எப்படி இப்போ லைஃப் டாக்ஸ் பைக்குக்கெலாம் கட்டுறோமோ காருக்கெலாம் கட்டுறோமோ அது மாதிரி இந்த வில் வண்டிக்கு என்ன செய்கிறாங்க, ஃபீஸ் வந்து கட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 1 அணா 56 காசு கட்டிருக்கிறாங்க அந்த காலத்தில். பார்க்குறது வந்து ஒரு எடைக்கல். நம்ம அந்த எடைக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம இப்போ பயன்படுத்துகிறோன்னா அதுக்கு காரணம் இதுதான் வந்து எடைக்கல்லாக அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இன்றைக்கும் கேரள தேசத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. சுமார் 300 ஆண்டு பழமையான பொருள் இது. இது கல்லிலே வந்து வச்சுருக்கேங்க, வடித்து அது செய்திருக்கிறாங்க. இந்த கல்லோட எடை வந்து 8 மண் அப்படின்னு சொல்ல, மண் அப்படிங்கிற கணக்கில் இதை அளவிடுறாங்க. இதோட அளவு 8 மண், சராசரியாக பார்த்திங்கனா ஒரு 10 கிலோ இருக்கும் இந்த கல்லோட எடை. இதை விட பெரிய ஒரு எடைக்கல் கூட எங்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எடைக்கல் பார்த்திங்கன்னா இது வந்து 16 மண் அப்படின்னு சொல்லிட்டு இதை கணக்கிடுறாங்க. இது சுமார் ஒரு 20 கிலோ இருக்கும், 20 கிலோ இருக்கும். ஃபுல்லாக முழுவதுமாக கல்லிலே செய்திருக்கிறாங்க. இதை வந்து முக்கியமாக அந்த காலத்தில் காப்பி கொட்டை இல்லைனா வெத்தலை பாக்கு மரம் இதெல்லாம் எடை போடுறதுக்காக இதை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க. இது வந்து சோளா பாட்டுன்னு சொல்லுவாங்க.
இது வந்து நாயக்கர் மன்னர் காலத்தில் உள்ள பாத்திரம். இதில் தான் நாணயங்களை சேகரித்து வைப்பாங்க. அந்த நாட்களில் வந்து இதே நமக்கு மண்ணு கிட்டேருந்து கிடைச்சா கவர்மெண்ட்டு கொடுத்துடணும். இது வந்து அப்படி கிடைக்கல. இது வந்து வெளியில் வீடுகளில் கிடைத்த பொருள் தான் நமக்கு வந்திருக்கிறது. இதில் வந்து மூடி இல்லை. இது சோழர் காலத்தில் உள்ளது. ஏன்னா நாயக்கர் காலத்தில் உள்ள பாட்டில் கீழே வந்து மூணு கால் இருக்கும். கால் தான் தெரிஞ்சு புள்ளியுமே நமக்கு தெரியுது. மூன்று கால்கள் இருந்தால் அது நாயக்கர் காலத்தில் உள்ள பாத்திரம். கீழே கால்கள் எதுவும் இல்லை என்று சொன்னால் இது வந்து சோழர் காலத்தில் உள்ள பாத்திரம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள பாட்டினா இது உண்டியல். சோழாவோட உண்டியல்னு சொல்கிறாங்க. நம்ம உண்டியல்லாம் எப்படி பார்க்க போனால் நம்மளுடைய வீட்டு பத்திரங்கள், நம்ம நிலப்பத்திரங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தி நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அதை பத்திரப்படுத்தி வைக்க ஒரு பொருள் வேண்டும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே நினைச்சிருக்காங்க, அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பத்திரங்கள் எல்லாம் இன்றைக்கும் என்ன செய்யுது இருக்கிறது. இன்னும் அதில் வந்து தண்ணி படலை, அதில் ஒரு தூசி படியலை, அப்படி என்ன செய்யிருக்காங்க. பத்திரத்தை ரொம்ப சேமித்து வைக்க ரொம்ப அருமையான ஒரு பத்திர கவரெல்லாம் என்ன செய்ய தொட்டி எழுதுகிற பேனா. அந்த காலகட்டத்தில் வந்து அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் தான் மகாத்மா காந்தி எல்லாருமே யார் எழுதுனாதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தொட்டு எழுதுகிற பேனால் எழுதியிருக்காங்க. இதில் வந்து மைக்கூப்பி, இதில் ஒரு சிவப்பு கலரும் இதில் ஒரு ப்ளூ கலரும் இருக்கும். இதில் வந்து இப்போ ப்ளூவில் தொட்டு தொட்டு எழுதணும். ஒரு தொட்டு எழுதுனோன்னா ஒரு 2-3 எழுத்து எழுதலாம். அந்த காலத்தில் எழுதப்பட்ட லெட்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டு எழுதுகிற பேனால் எழுதப்பட்ட லெட்டர்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறது. அது நாணய நிறுவில் கண்காட்சி போடும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வினோதமாக வித்தியாசமாக ரொம்ப பழங்காலத்து நாணயங்கள் பத்திரங்கள் காசுகள் அத்தனையும் பார்க்கும்போது ஒரு புற்றுநோரம் போல் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த கண்காட்சி எப்பொழுது போட்டாலும் அப்பொழுது நாணயர்கள் கண்காட்சியை நான் பார்ப்பதற்காகவே நேரத்தை ஒதுக்கிவிட்டு இதை பார்த்து செல்வேன். அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் போடுவதற்கோடு இந்த முறை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையாக இருக்கிறது. இதை பார்க்க பார்க்க ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. இது சேகரிப்பு என்பது இப்பொழுதுனாலும் இன்னும் 100 ஆண்டுகள் போனாலும் ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுதும் பார்க்குறவர்களுக்கு இந்த காலத்தில் இப்படி இருந்ததா இந்த காலத்தில் இருந்ததா அப்படி என்று பார்க்கும்போது ஒரு ஆசை வரும். நமது குழந்தைகள் நமக்கு பின்னாடி பிறக்கும் இன்னும் பல ஆண்டுகளுக்கும் இந்த பழைய நாணயங்களையோ பத்திரங்களையோ அனைத்து பொருட்களையும் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.